நாம் ஆம் என்கிற இரண்டு கேள்வியை ஆத்தான புலவர் அல்ல என்று மறுப்பாரானால் எம்மை வென்றதாக ஒப்புக்கொள்கிறோம். கேள் இரண்டென்ன இரவு வேண்டுமானாலும் கேள். புலவரே, உமது தாய் மலடி அல்ல என்கிறோம், அல்ல என்று நீர் மறுத்து கூறு. இரண்டாவது கேள்வி, நமது அரசர் புண்ணியவான் என்கிறோம், முடிந்தால் அல்ல என்று கூறும். அநீதி, அக்கிரமம், புலமைக்கு புறம்பான கேள்விகள். அமைதி, அமைதி. முருகா, நீரது புலமையையும் திறமையையும் கண்டு யாம் பெரிதும் மகிழ்கின்றோம். சற்றுமும் எமது புலவரை கேட்ட இரண்டு கேள்விகளில் ஒன்றேனும் அவர் அல்ல என்று வருத்தாரில்லை. அந்த இரண்டு கேள்விகளில் ஒன்றேனும் நின்னால் மறுக்கக்கூடுமோ? எம்மால் இரண்டையுமே மறுக்கக்கூடும். அரசே, ஆத்தான புலவரின் தாய் மலடி அல்ல என்று கூறினோம், ஆனால் அவள் மலடிதான். எவ்வாறெனில், வாழையானது ஒரு குலை ஈனுவது போல் புலவரின் தாயும் இவர் ஒருவரை மட்டுமே பெற்றதனால் ஒரு பிள்ளை பிள்ளை அல்ல, ஒரு மரம் தோப்பல்ல. அத்துடன் ஈன்ற தாயை காப்பாற்றாது விடுத்தவர் இப்புலவர். ஆதலால் தாயை காப்பாற்றாத பிள்ளையை பெற்ற தாய் பெற்றும் பெறாத மலடியே. நமது இரண்டாவது கேள்வி, நமது அரசர் புண்ணியவான் என்று கூறினோம், ஆனால் அவர் புண்ணியவான் அல்ல. அது எவ்வாறெனில், ராஜா ராஷ்டிரகிருதம் பாபம் என்ற நீதி வாக்கியப்படி நாட்டில் உள்ளோர் செய்த பாபம் அரசனையே அடையும். ஆதலால் அரசன் புண்ணியவான் அல்ல. அருமை, அருமை.